தாக்குதல்களை அதிகரித்து தொடர்ந்து ஆப்கானின் நகரங்களை கைப்பற்றி வரும் தாலிபான் நேற்று மூன்றாவது மிகப்பெரிய நகரமான ஹிராத்தையும் கைப்பற்றியது. அங்கிருந்த அரசு படைகள் மற்றும் அதிகாரிகள் பின்வாங்கினர். இதன் மூலம் ஆப்கானில் மொத்தம் இருக்கும் 34 மாகாண தலைநகரங்களில் 11 தலைநகரங்களை தாலிபான் கைப்பற்றியுள்ளது. இதற்கிடையே தாலிபானுடன் அதிகார பகிர்வு செய்திட முன்வந்துள்ள ஆப்கான் அரசு அதற்கான திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. இதுபற்றி கத்தாரில் இருக்கும் மத்தியஸ்தரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடக்கு துறைமுகம் அருகே கடலில் பயணித்துக் கொண்டிருந்த சரக்கு கப்பல் இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளானது. மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த சரக்கு கப்பல் நேற்று 39,910 டன் அளவிலான சரக்குகளை ஏற்றிச் சென்றிருந்தது. அப்பொழுது திடீரென்று இரண்டாக பிளந்தது. இதனால் எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் கடலில் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 1 கிலோமீட்டர் அகலத்திற்கும் எண்ணெய் சிந்தி மிதந்து வருகிறது. பாகிஸ்தானில் கடந்த மாதம் பேருந்து மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 9 சீனர்கள் உயிரிழந்தனர். இதற்கு எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் இந்த தாக்குதலை இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் தான் நடத்தியது என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் ரா மற்றும் ஆப்கானிஸ்தானின் என்டிஎஸ்ற்கு இடையே மறைமுக தொடர்பு இருப்பதாக கூறிய அவர், இவர்களின் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளே இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இத்தாலியில் காட்டு தீ தீவிரமாக பரவி வரக்கூடிய நிலையில் நேற்று வெறும் 12 மணி நேரத்திற்குள் மட்டும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதனால் பல ஏக்கர் நிலங்கள் எரிந்து சாம்பலானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டதால் உயிர் சேதம் ஏதும் இல்லை. ஆனாலும் கடந்த ஒரு வாரத்தில் 4 பேர் இந்த காட்டுத் தீயினால் உயிரிழந்துள்ளனர். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறை மும்முரமாக இறங்கியுள்ளது. இந்த சம்பவங்களினால் ஐரோப்பிய வரலாற்றிலேயே முதன்முறையாக இத்தாலியின் சிசிலி மாகாணத்தில் புளோரிடியா நகரில் நேற்று 48.8 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பம் பதிவானது. இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவின் கப்பல் படைகள் போர்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. அல் முகமது அல் ஹிந்தி என பெயரிடப்பட்டுள்ள இது சவுதியின் அல் ஜுபைலில் நடைபெற்று வருகிறது. கடற்கரையிலும் கடலிலும் நடக்கும் இந்த போர் பயிற்சிக்காக கடந்த வாரமே போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. இந்த போர் பயிற்சி துவங்குவதற்கு முன்பு இந்திய கப்பல் படை அதிகாரிகள் சவுதி அரேபியாவின் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஹாங்காங்கில் இருந்து கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 90,000 பேர் வெளியேறியிருப்பது அரசு தரவுகளில் தெரியவந்துள்ளது. இதனால் மக்கள் தொகை 1.2% குறைந்துள்ளது. முன்னதாக 2018 8,500 பேரும் 2019 23,000 பேரும் நாட்டுக்கு புதியதாக வந்திருந்த நிலையில் 2020 20,900 பேர் வெளியேறியிருந்தனர். இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இதற்கு கொரோனா பரவல், அதிகரிக்கும் சீன நெருக்கடி போன்றவை காரணங்களாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் பாலியல் வன்கொடுமை குறித்த வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது குற்றவாளி 11 நிமிடங்கள் மட்டுமே வன்கொடுமை செய்ததாக கூறி அதற்கான தண்டனையை பெண் நீதிபதி ஒருவர் குறைத்து வழங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த குற்றவாளிக்கு விதிக்கப்பட்டிருந்த 4 ஆண்டுகள் 3 மாத சிறை தண்டனையானது 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக 100,000+ மக்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவுடன் சேர்ந்ததில் இருந்து பாகிஸ்தானை அமெரிக்கா வேறு விதமாக நடத்துகிறது என்று பிரதமர் இம்ரான்கான் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்றதில் இருந்து இதுவரை ஒருமுறை கூட ஜோ பைடன் இம்ரான்கானுடன் பேசாத நிலையில் தங்களை தொடர்ந்து புறக்கணித்து வந்தால் மற்ற வாய்ப்புகளையும் பரிசீலிப்போம் என்று பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மயித் யூசுப் கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று இஸ்லாமாபாத்தில் பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடிய பொழுது இவ்வாறு வருந்திய இம்ரான்கான், ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட குழப்பத்தை தீர்ப்பதற்கு மட்டும் பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்திக் கொண்டது என கூறியுள்ளார். நகரங்களை பிடித்து வரும் தாலிபான் ஆப்கான் படைகளை வெளியேற்றிய பின் அவர்களுக்கு உலக நாடுகள் வழங்கிய ஆயுதங்களையும் ராணுவ கட்டமைப்புகளையும் கைப்பற்றி வருகின்றன. அந்த வகையில் 2019 ஆண்டு ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா பரிசாக வழங்கிய
நான்கு ஹெலிகாப்டர்களை தாலிபான் கைப்பற்றியுள்ளது. இதற்கான வீடியோவை ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் ஆராய்ச்சியாளர் ஒருவர் பகிர்ந்துள்ளார். ஒரு பெண் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுலேயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேலே விட பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில் வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனால் இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. globalfashionshows.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கதவை தட்டும்.